தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்டிருக்கும் பிளவை தொடர்ந்து பெங்களூருவில் நடைபெறவிருந்த எதிர்க்கட்சிகளின் ஆய்வுக் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடருக்கு பின்னர் கூட்டம் நடைபெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஓரணியில் போட்டியிட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்காக பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா தள கட்சித் தலைவருமான நிதிஷ்குமார் எதிர்க்கட்சிகளை ஓரணியில் திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அதன்படி பீகார் தலைநகர் பாட்னாவில் ஜூன் மாதம் 23ஆம் நாள் எதிர்க்கட்சித் தலைவர்களின் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, திமுக சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவார் உள்ளிட்ட தலைவர்கள் என 16 எதிர்க்கட்சித் தலைவர்கள் உள்பட 6 மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். இதையடுத்து எதிர்க்கட்சிகளின் அடுத்த கூட்டம் ஜூலை 13-14 நாட்களில் பெங்களூருவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. மேகதாட்டு அணை தொடர்பாக பெங்களூரு கூட்டத்தில் பங்கேற்க திமுக தயக்கம் காட்டிய நிலையில் கூட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து 29 எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு தாவியதன் காரணமாகவும் மராட்டிய அரசியலில் ஏற்பட்டிருக்கும் அரசியல் நெருக்கடி காரணமாகவும் எதிர்க்கட்சிகளின் ஆய்வுக் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே அடுத்த கூட்டம் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடருக்கு பின்னர் நடைபெறும் எனவும் ஷிம்லா அல்லது ஜெய்ப்பூரில் நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.